குட் ஆஃப்டர்நூன் ஸ்டுடெண்ட்ஸ் டுடே வில் டிஸ்கஸ் பட் டாபிக் லெவன்த்தாண்டர்ட் பயோபாடனி சாப்டர் டுவல் மினரல் நியூட்ரிஷன் டுவெல் பாயிண்ட் செவன் நைட்ரஜன் சைக்கிள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனா என்ன நைட்ரஜன் சைக்கிள்லாம் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது நைட்ரஜன் சைக்கிளுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன நைட்ரஜன் மெட்டபாலிசம் என்ன ஸோ அதெல்லாம் பற்றி தான் ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நைட்ரஜன் பிக்ஸேஷன்ங்கிறது நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படிம்போம் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் மூலமாக தான் பிளான்ட் வந்து தனக்கு தேவையான அந்த நைட்ரஜனை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து

நைட்ரஜன் சைக்கிள் இஸ் ஹைலி ரெகுலேட்டட் த லைஃப் அண்ட் தயர் டிபெண்டன்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள் நைட்ரஜன் அக்கர்ஸ் இந்த அட்மாஸ்பியர் இன் ஃபார்ம் ஆஃப் என் டூ நைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஜாயின்ஸ் டுகெதர் த ஸ்ட்ராங் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அப்படின்னா என்ன நைட்ரஜன் ஃபிக்ஸேஷங்கிறது நைட்ரஜனை வந்து நிலைப்படுத்தி தாவரங்கள் வந்து தனக்கு தேவையானதை அந்த நைட்ரஜன் வந்து அப்சர்வ் பண்ணோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மூலமாக வந்து நடத்துகிறாங்க அந்த சைக்கிள் நேம் வந்து என்னென்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் பயோங்கிறது லிவிங் ஜியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் கெமிக்கல்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அந்த நைட்ரஜனை வந்து பிளான்ட் வந்து என் டூவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது அதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும் அமோனியாவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி பிளான்ட் எடுத்துக்கும் ஸோ நைட்ரஜன் பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோவலன் பிளான்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் த கவெர்டிங் அட்மாஸ்ஃபியர் நைட்ரஜன் என் டூ த அமோனியா த டர்ஸ் அஸ் தி நைட்ரஜன் ஸோ நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு வந்து எப்படி டெபினேஷன் எழுதுனா நைட்ரஜன் வந்து பிளான் வந்து என்னவா வந்து பிக்சேஷன் பண்ணுது எதாவது பார்த்தீங்கன்னா அமோனியா அப்படிங்கிற வடிவில் வந்து பிளான்ட் வந்து நைட்ரஜன் வந்து அப்சார் பண்ணி எடுத்துக்குது நைட்ரஜன் பிக்சேஷன் கேன் அக்கர்ஸ் பை த டூ மெத்தட்ஸ் டூ டூ மெத்தட்ஸில் வந்து நைட்ரஜன் வந்து நடைபெறுது மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் உயிரி முறையில் இன்னொன்று வந்து நான் பயாலஜிக்கல் உயிரியற்ற முறையில் அப்படின்னு வந்து சொல்லலாம் சில ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இப்போ நான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பை கெமிக்கல் ப்ராசஸ் இன் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் முழுக்க முழுக்க கெமிக்கல் ப்ராசஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியை சார்ந்து இருக்குது நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் டியூரிங் த லைட்னிங் ஃபிக்சஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பண்ணுற பாத்தீங்களா அதன் மூலமாகவும் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்தப்படுது அதை வி அதை தவிர்த்து லைட்னிங் ஃபிக்ஸஸ் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடிலாம் வந்து மிளங்கும் முழங்கும் பார்த்திங்களா அந்த அதன் மூலமாக லைட்னிங் ஃபார் ஃபிக்ஸேஷன் பார் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மைக்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகும் சிம்பையாட்டிக் பாக்டீரியம் சிம்பையாட்டிக் பேக்டீரியங்கிறது கூட்டுரை கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் சிம்பையாட்டிக் பாக்டீரியம் லைக் ரைசோபியம் ஃபிக்ஸ் த அட்மாஸ்பீரிக் நைட்ரஜன் சைனோபாக்டீரியா ஃபவுண்டின் லைக்கன் ஆந்தோசரா சசோலாஸ் அண்ட் கொரோலைடுஸ் த ஃபிக்ஸ் நைட்ரஜன் நான் சிம்பையாட்டிக் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா லைக் க்ளாஸ்டிரடியம் ஃபிக்ஸ் நைட்ரஜன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் கூட்டுயிர் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் சிம்பையாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ஸோ இதில் ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து பிளான்டோடைய அந்த ரூட் நாடியில் வந்து இருக்கும் அந்த ரூட் நாடியில் இருந்துக்கிட்டு பிளான்ட்டுக்கு தேவையான அந்த நைட்ரஜன் என் வந்து என்னவா மாற்றி கொடுக்கும்னா அமோனியாவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் இதான் வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு என்ன மீனிங்னா லிவிங் ஆர்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனில் வந்து இன்வால் ஆகும் அதான் வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா சிம்பாடிக் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனில் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இஸ் நோடுலேஷன் ரைசோபியம் லெகுமினியசம் ஃபவுண்டின் லெக்மினஸ் பிளான்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் த நைட்ர அட்மாஸ்பியர் நைட்ரஜன் This kind of symbiotic association beneficial for the both the bacterium and plant, root nodules are say, formed in the bacterial infection, rhizobium enter the into the host cells and ப்ரோஃபைலிகேஷன் ரிமைன் த செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹாஸ்ட் சைட்டோபிளாசம் பை மெம்பரைன் ஸோ இந்த இடத்துல பிளான்டோடைய அந்த ரூட் நாடியில் தான் இந்த ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷனாக பேக்டீரியாவும் வந்து நன்மை அடையும் பிளான்ட்டு வந்து நன்மை அடையும் இப்போ இதில் மெயினாக அந்த ரூட் நாடியில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாக்கா வந்து கிடைக்கும் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா பிளான்ட்டுக்கு தேவையான அந்த நைட்ரஜன் வந்து கொடுக்கும் ஸோ ரெண்டுமே ஒன்று கொண்டு பார்த்தீங்கன்னா உதவி பண்ணிக்கும் ஹெல்ப் பண்ணிக்கும் இதை தான் வந்து நம்ம சிம்பையாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ரூட் நாடு ரூட் நாடில் ஃபார்மேஷன் அந்த ரூட் நாடில் ஃபார்மேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லெகிம் பிளான்ஸ் எக்ரிஸ் த பீனோலிக் விச் த அட்ராக்ட் த ரைசோபியம் ரைசோபியம் ரீச்சஸ் டு த ரைசோஸ்பியர் அண்ட் என்டையர் இன் டு த ரூட் ஆர்ஸ் இன்ஃபெக்டட் டு தேர்ஸ் அண்ட் லீட் டு த கல் லீடிங் ஃபார் த ரூட் டேர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கூர்லிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுருண்டை இல்லை எம் பார்த்தீங்களா அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் த்ரெட் ஃபார் த க்ரோ இன் வரஸ் த செப்பரேட்ஸ் த இன்ஃபெக்டட் த டிஷ்யூ ஃபார்ம் ஆஃப் த நார்மல் டிஷ்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இதில் அந்த சிவப்பு கலரில் சரிங்களா லெகியூம் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஆகும் ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது மெயினாக அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் எந்த இடத்துல நடக்குன்னா ரூட் நாடில்ஸ் அந்த ரூட் நாடில்ஸில் தான் வந்து ரைசோபியம் வந்து நைட்ரஜன் வந்து நிலைப்படுத்தும் லெகியூ பிளான்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலாம் இருக்குது பார்த்தீங்களா நிலக்கடையில் வந்து நிலக்கடையில் வந்து அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ரெண்டு டைப்பாக நடக்குது ஒன்று வந்து நான் பயாலஜிக்கல் நான் பயாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் லைட்னிங் அதாவது தொழிற்சாலைகளில் இடிகள் மூலமாக நடைபெறும் அடுத்து பயாலஜிக்கல் பொறுத்த வரைக்கும் நான் சிம்பையாட்டிக் நான் சிம்பயாட்டிக்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிசம் இருக்காது அதே மாதிரி சிம்பையாட்டிக் பொறுத்த வரைக்கும் லெக்யூம் அண்ட் நான் லெக்யூம் பிளான்ஸ் போத்திலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து நடக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பவுன் மெங் மெங்ரெயின் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் இன்சைட் த நாடுல்ஸ் கார்டு பேக்டீரியாய்டு அந்த பாக்டீரியாய்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பிக்சேஷன் வந்து நடக்கும் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் சைட்டோகைனின் ஃப்ரம் த பாக்டீரியா ஆக்சிஜன் என்ற ஹாஸ்ட் பிளான்ட் ப்ரொமோட் டு தி செல் டிவிஷன் லீட்ஸ் த நோடல் ஃபார்மேஷன் த பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்டோட க்ரோத்துக்கு வந்து ரெண்டு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து யூஸ் ஆகுது ஒன்று வந்து சைட்டோகைனின் இன்னொன்று வந்து ஆக்சிஜன் ஸோ அது ரெண்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதில் கீழே நான் லெகியும் பொறுத்த வரைக்கும் அல்னஸ் கேசுரினா அல்னஸ் கேசுரினா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா சவுக்கு மரம் சவுக்கு மரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் நிலைப்படுத்தல் வந்து நடக்குது இந்த நைட்ரஜன் நிலைப்படுத்தத்துக்கு காரணமான பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராங்கியா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃப்ராங்கியா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளப்சிலா இது ரெண்டு தான் வந்து நைட்ரஜன் வந்து நிலைப்படுத்துது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வித்தவுட் நாடுலேஷன் ஸோ என்னென்ன வித்தவுட் நோடுலேஷன் ரூட் நாடில் இல்லாமல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அன் ஆந்தோசெராஸ் அசோலா சைக்கஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் அனாபினா நாஸ்டாக் ஆந்தோசராஸ் வரைக்கும் நாஸ்டாக் அசோ அசோலா வரைக்கும் அனாபினா அசோலா சைக்கஸ் பொறுத்த வரைக்கும் அனாபினா அந்த நாஸ்டாக் ஸோ இதன் மூலமாக தான் வித்தவுட் ரூட் நாடுலேஷன் மூலமாக அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் வந்து நடக்குது இதுலயே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ஏரோபிக்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்று சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் நான் சிம்பாட்டிக் நைட்ரஜன் பிக்சேஷன்ல ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆல்சோ ஃபிக்ஸ் த அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் ஏரோபிக்குங்கிறது காற்றுலா சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் அஸ்டோபாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதேமாதிரி அனரோபிக்குங்கிறது காற்றுலா சுவாசம் ஏரோபிக்குங்கிறது காற்று சுவாசம் அனரோபிக்குங்கிறது காற்றுலா சுவாசம் இதில் கிளாஸ்ட்ரிடியம் இருக்கும் அதேமாதிரி போட்டோசிந்தஸ் பொறுத்த வரைக்கும் ரோடோஸ் குளோரோபியம் இந்த பேக்டீரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீமோசிந்தடிக் ஃப்ரீ லிவிங் ஃபங்கை சைனோ பேக்டீரியா ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பேட்டிக் நான் சிம்பேட்டிக் இருக்கிறதுக்கான அந்த பாக்டீரியா மூலமாக நைட்ரஜன் வந்து நிலைப்படுத்தப்படுது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய சைக்கிள் நைட்ரஜன் மெட்டபாலிசம் இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அட்மாஸ்பியில் வந்து எப்படி வந்து நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸேஷன் ஆகுது பிளான்ட் வந்து எப்படி வந்து அந்த நைட்ரஜன் வந்து வந்து கன்வெர்ட் பண்ணுது இது குறித்து நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லெஹிமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும் இந்த லெகிமோக்லோபின் தான் வந்து என்ன பண்ணுன்னா அனரோபிக் கண்டிஷனில் ப்ளான்ட்டுக்கு தேவையான அந்த நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணும் அதே மாதிரி அந்த ஆக்சிஜன் ஸ்கவன்சர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதும் இதுதான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பேக்டீரியா ரூட் நாடில் சப்பியர் தான் பிங்கிஷ் அந்த ரூட் நாடியில் வந்து என்ன கலரில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் அப்படி ரூட் நாடியில் பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அது லெஹிமோ குளோபின் அப்படின்னா லெஹிமோ குளோபின் ப்ரெசென்ட்டாக இருக்குது அதன் மூலமாக தான் நைட்ரஜனை நிலைப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம்